பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை என்டிஏவை பிரதானப்படுத்தி போறோம் தேசிய ஜனநாயக கூட்டணி 2024 பாரதிய ஜனதா கட்சி நிச்சயமாக தேசிய ஜனநாயக கூட்டணியோடு தமிழகத்தில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை இங்கே முன்னெடுக்கும் அதற்கான அறிகுறிகள் 2024 தேர்தலுக்கு முன்பே தெரியும் 2024ல வரக்கூடிய வெற்றி பெற்ற வேட்பாளர்களை பாப்பீங்க வாக்கு சதவீதத்தை பாப்பீங்க எந்த மாற்றம் கருத்து ஆதிமுக இல்லன்னு வருத்தம் பண்றீங்களா சார் அண்ணா வருத்தம் வருத்தம் இல்ல எங்கையில உங்க கையில உள்ள யார் கையில இதல் அந்தந்த கட்சிகள் அந்தந்த கட்சியினுடைய வளர்ச்சியை தான் பாக்குறோம் பாரதிய ஜனதா கட்சி தன்னுடைய வளர்ச்சியை பாக்குது எதற்கு வருத்தம் பண்ணோம் அல்லது எதுக்கு சந்தோஷம் பண்ணோம் நான் ஒருத்தர் இருக்கறாங்கன்னு சந்தோஷப்பட்டதும் கிடையாது ஒருத்தர் போனாங்கன்னு வருத்தப்பட்டதும் கிடையாது என்னுடைய ஒரே நோக்கம் பாரதிய ஜனதா கட்சி நரேந்திர மோடிக்கான தேர்தல் நரேந்திர மோடி அவர்கள் வர வேண்டும் என்பதற்கான தேர்தல் அது 2024ல தமிழகத்துல நீங்க பாப்பீங்க 39க்கு 39 நரேந்திர மோடி ஐயாவுடைய பக்கம் வரும் குற்றச்சாட்டுகள் நம்ம மேல தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காங்க எப்பொழுதும் நான் பொறுப்பெடுத்தது இல்லை அதற்கான பதிலையும் சொன்னதில்லை இதற்கும் நான் பதில் சொல்ல விரும்புகிறேன் அதை சொல்ல விரும்பல சபீர் அண்ணா கூட்டணி தலைவர் அதிமுகவினர் வந்து தொடர்ந்து பாஜக கூட்டணி குறித்து சொல்லிட்டு இருக்காங்க எடப்பாடி பழனிசாமி 2 தடவை சொல்லிட்டாரு ரத்தம் விஸ்வநாதன் இன்று வந்து தொண்டர்கள் மகிழ்ச்சியாக பாஜக அமைதி காக்கிறது அமைதி காக்கிறது ஒண்ணு இல்லை ஒரு நிமிஷம் தலைவர் அமைதி காக்கிறது என்ன இருக்கு எங்களை பொறுத்தவரை 2024 எங்கள் கட்சியை சார்ந்த பிரதம மந்திரி வேட்பாளர் நரேந்திர மோடி அவர்களுக்கான தேர்தல் சிம்பிள் இது வந்து எங்களுடைய கல்யாணம் எங்களுக்கான தேர்தல் அந்த வேலையும் நாங்க செய்ய போறோம் இன்னைக்கு ஆளும் கட்சியாக திமுக இருக்கு திமுகவை பத்தி நான் குறை சொல்லலாம் திமுக மக்கள் வரி பணத்துல இங்க இருக்கிறாங்க மத்தபடி கூட்டணுடைய தன்மை என்டிஏன்னு சொல்லிட்டேன் இன்னைக்கு என்டிஏல யார் இருக்காங்க நாளைக்கு சில பேர் சேரலாம் என்டிஏ வலிமையாக இருக்க வேண்டும் பாரதிய ஜனதா கட்சி வலிமையாக இருக்க வேண்டும் 2024 பாராளுமன்ற தேர்தலை பொறுத்தவரை பிரதம மந்திரி நரேந்திர மோடி அவர்களுக்கான தேர்தல் அவ்வளவுதான் இதுல சொல்றதுக்கு என்ன இருக்கு ரிசர்ச் பண்ணி கத்துங்க நானே கூட சொல்லணும் தடையா இருந்தது பாஜக தான் நத்தம் விஸ்வநாதன் சொல்றாரு அதிமுகவினுடைய வெற்றிக்கு பாஜக தடையா இருந்ததா இதற்கு வந்து ஒரே ஒரு சொல்யூஷன் என்னன்னா 2024 ரிசல்ட் மட்டும்தான் அதுக்கெல்லாம் வந்து சொல்யூஷன் ரிசல்ட் இல்லாம யாரு வேணாலும் என்ன வேணாலும் சொல்லலாம் யாரு வளர்ச்சிக்கு யார் தடையாக இருந்தார்கள் கருத்து சொல்லலாம் பேச்சு சொல்லலாம் கருத்தியல் அடிப்படையில் வைக்கலாம் இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி வந்து அர்பன் லோக்கல் பாடி எலெக்ஷன்ல தனியா போனனாலதான் தமிழகத்தில் 3வது பெரிய கட்சியா உருவாகிறது அதனால் 2024 தேர்தல் முடிவுகள் வரட்டும் அப்ப தமிழக மக்கள் எல்லாத்துக்குமே தெரியும் மக்களுடைய ஆதரவு அன்பு எந்த பக்கம் இருக்குன்னு எல்லாத்துக்கும் தெரியும் அதான் ஏற்கனவே சொல்லியிருக்கின்றேன் இது நரேந்திர மோடி அவர்கள் 3வது முறை வர வேண்டும் என்பதற்கான தேர்தல் இந்த தேர்தல் முடிவுகள் நிச்சயமாக பாரதிய ஜனதா கட்சிக்கும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கும் ஆதரவாகத்தான் இருக்கும் அதிமுகவா பாஜகவா அப்படிங்கிற ஒரு சவாலை முன்வைக்கிறீங்களா திமுகவா பாஜகவாங்க தான் சவால் திமுக எங்க ஆளுங்கட்சியா இருக்கு பாரதிய ஜனதா கட்சி டெல்லியில ஆளுங்கட்சியா இருக்கும் போட்டி எங்க ரெண்டு பேத்துக்கு தான் இதை நான் 2 வருஷமா சொல்றேன் இன்னைக்காக சொல்லுங்க திமுகவா பாரதிய ஜனதா கட்சியான் சவால் 2024 தேர்தல் அதை பார்த்தோம் என்டிஏ கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் டாக்டர் கிருஷ்ணா சொன்னாரு தமிழ்நாட்டில் என்டிஏ இருக்கா இல்லையான்னு தெரியல அதிமுக தான் என்டிஏக்கு தலைமை அவங்க இல்லாத போது என்டிஏ அப்படின்ற ஒரு அமைப்பே தமிழ்நாட்டில் இல்ல அப்படின்றாரு 1998 என்டிஏ ஆரம்பிச்சது யாருங்கம்மா 25 ஆண்டுகளா என்டிஏட கன்வீனர் யார் இருக்கா பிஜேபி இருக்கு பிஜேபி தலைவர் இருக்கா அதனால எல்லோருக்குமே தெரியும் என்டிஏல யார் இருக்காங்க என்டிஏ உருவாக்குனதை யாரு என்டிஏவுடைய நோக்கம் என்ன 2024 தமிழகத்தை பொறுத்தவரை திமுக வெர்சஸ் பிஜேபி காரணம் மத்தியில் நாங்கள் ஆளுங்கட்சியா இருக்கோம் 10 ஆண்டுகள் ஆளுங்கட்சியா இருக்கோம் நான் செஞ்சிருக்கக்கூடிய வேலையை மக்கள் மன்றத்தில் வைக்க வேண்டியது எங்களுடைய கடமை மக்கள் கேள்வி கேட்பாங்க நேச்சுரலி 10 இயர்ஸ் நீங்க ரூலிங் பார்ட்டியா இருந்திருக்கீங்க என்ன பண்றீங்கன்னு கொடுக்க வேண்டியது எங்க கடமை கொடுக்கறோம் அதே நேரத்தில் எலெக்ஷன் வரும்பொழுது 35 மாதங்கள் திமுகவுக்கு முடிஞ்சிருக்கும் தமிழ்நாட்டில் அப்ப திமுகவினுடைய ஆட்சியும் மக்கள் மதிப்பீடு செய்ய போறாங்க
திமுக தமிழகத்தில் செய்திருக்கக்கூடிய சாதனையை மக்கள் முன்னாடி முன்வைக்கிட்டோம். பாரதிய ஜனதா கட்சி பத்தாண்டுகளாக நாங்கள் செய்திருக்கக்கூடிய சாதனையை மக்கள் முன்னாடி வைக்கிறோம். அதனால தான் 2024 பார்லிமெண்ட் எலெக்ஷன் இஸ் கோயிங் டு பி பிஜேபி வெர்சஸ் டிஎம்கே ஃபார் தி ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு. நீங்க அதிமுக கூட்டணியில இருந்து வெளியே வந்துட்டாங்க, கூட்டணியில இருக்கும் போது நீங்க அதிமுக தொடர்பான ஊழல்கள் எல்லாம் வெளியிடுவீங்க, வெளியிடுவீங்களா? சபீர் அண்ணா, உங்க நியூஸ் மினிட் டிஆர்பி எத்தனைக்கு? நான் இல்ல, ஒரு நிமிஷம், உங்கள்ட்ட உங்க வெப்சைட்ல போடுறீங்களா, வீடியோ போடுறீங்க, லைக் வேணும், அது வேணும். எனக்கு எந்த நேரத்தை பதில் சொல்ல வேண்டுமோ அந்த நேரத்தில் நான் பதில் சொல்றேன். தலைவா அண்ணா, இங்க பாருங்க, இதற்கான கருத்து சொல்ல வேண்டியது நான் இல்லை, அந்த பொசிஷன்ல நான் இல்லை. என்டிஏவுடைய ஃபார்மேஷன், என்டிஏவுடைய அடிஷன், என்டிஏவுடைய எக்ஸ்பேன்ஷன் எல்லாமே நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேசிய தலைவர் ஐயா ஜே பி நட்டாஜி அவர்கள், அதற்கான கன்வீனர் ஒரு குழு இருக்கு, புதுசா ஆட் ஆகிறாங்க அப்படிங்கிற டெசிஷன் அவங்க எடுக்கணும். ஒரு மாநில தலைவராக இதுல நான் கருத்து சொல்வது சரியாக இருக்கா? பேட்டியில அதிமுக விருப்பம் தெரியலீங்கன்னா கொடுக்கவே இல்லை. மீடியா நண்பர்கள் அதை தவறா புரிஞ்சுக்கிட்டு திருச்சி போட்டிருக்காங்க அப்படிங்கறத விபி துரைசாமி அண்ணா எனக்கு சொன்னது. பாஜகவுடைய அமைதியை பொறுத்தவரை மிக தெளிவு, நாங்க யாருகிட்ட சண்டை போடணும் அப்படிங்கறது தெளிவா இருக்கும். எங்கள் சண்டை திமுக ஓடும். ஏன்னா ஏற்கனவே சொன்னது போல 2024 தேர்தல் பாரதிய ஜனதா கட்சி புதுசா வாய்ப்பு கேட்கல. பத்தாண்டுகள் ஆட்சியில் இருந்தா மீடியா நண்பர்கள் நீங்க கேட்பீங்க, சார் 10 இயர்ஸ் என்ன செஞ்சிருக்கீங்கன்னு கேட்பீங்க, அது ஒரு பக்கம். 2024 தேர்தல் வரும்பொழுது டிஎம்கே 35 மாதங்கள் ஆட்சியில் இருந்தாங்க. ரெண்டு பேருமே எங்களுடைய ப்ரோக்ரஸ் கார்டையும் ரிப்போர்ட் கார்டையும் கொடுத்து விஷன் ஃபார் இந்தியா என்ன, விஷன் ஃபார் தமிழ்நாடு என்ன அப்படிங்கறது பிஜேபி மக்கள் மன்றத்தில் வைக்கும். அதனால் நாங்கள் பதில் சொல்ல வேண்டியது, நாங்கள் சண்டை போட வேண்டியது திராவிட முன்னேற்ற கழகத்தோடு, அவ்வளவுதான். மிச்ச கட்சிகள் பவர் இல்ல, மற்ற கட்சிகள்கிட்ட போய் நான் கருத்து சொல்லி பவர் சொல்லி என்னங்க பிரயோஜனம், தேவையில்லாத வாக்குவாதம் தான். அதனால நாங்க தெளிவா இருக்கோம், திஸ் இஸ் அவர் பாத், we are answerable to the dmk, dmk க்கு நான் ஆன்சர் பண்ணனும் கருத்து. அண்ணா, இவங்க இல்லாம ஜெயிக்க முடியும், அவங்க இருந்து ஜெயிக்க முடியும் அப்படிங்கற தேர்தல் களம் இல்லைங்கண்ணா. 2024 பொறுத்தவரை பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருக்கான தேர்தல், அதுல தெளிவா இருக்கும். நரேந்திர மோடி அவர்கள் பிரைம் மினிஸ்டரியல் கேண்டிடேட், அதாவது 10 ஆண்டுகள் பிஎம்ஆ இருந்து 2014 இதுக்கு முன்னாடி பாஜக ஜெயிச்சிருக்கு, வேற வேற காலகட்டத்தில் ஜெயிச்சிருக்கு. அதனால் இன்னைக்கு களம் மாறி இருக்கிறது. களத்தில் பாரதிய ஜனதா கட்சி, பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு மிகப்பெரிய சூழல் இருக்கு. இன்னைக்கு தமிழகத்தில் ஏற்கனவே நான் சொன்னது போல நீங்க தெளிவா புரிஞ்சுக்கணும், ரூலிங் பார்ட்டி டிஎம்கே, மத்தியில் ரூலிங் பார்ட்டி பிஜேபி. நாங்க 10 ஆண்டுகள் ப்ரோக்ரஸ் கார்டை கொடுக்க போறோம். டிஎம்கேவுடைய 35 மாதங்கள் 2024 ஏப்ரல் மேல அவங்க கொடுப்பாங்க, மக்கள் முடிவெடுக்கட்டும். பிஜேபி இன்னும் 5 ஆண்டுகள் வேண்டுமா? மக்கள் எல்லா பக்கமும் முடிவு எடுத்துட்டாங்க, பிஜேபிக்கு 5 ஆண்டுகள் கொடுக்க வேண்டும் என்று தமிழகத்திலேயே அந்த முடிவு எடுக்க போறோம். சாதகம் பாதகம் எதுவுமே இல்லை. எந்த கட்சி ஒரு நிலைப்பாடு எடுத்தாலும் கூட எந்த கட்சியுமே கட் அண்ட் த்ரோட்டா வந்து எடுக்க மாட்டாங்க. ரொம்ப யோசிச்சு பேலன்ஸ் பண்ணி ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் சிந்திச்சு அவர்களுக்கு எது நல்லதுன்னு தான் யோசிச்சு எடுப்பாங்க. பாரதிய ஜனதா கட்சிக்கு இன்னைக்கு அந்த பொசிஷன்ல தான் இருக்கு. பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை நான் தொடர்ந்து 2 ஆண்டுகளா சொல்றதுதான், கட்சி அடிப்படையிலே பலமடைந்திருக்கிறது. 2024 தேர்தல் அதை உறுதி செய்யும்.